இந்த பக்கம் வருவோம் காசு காசு நான் நான் பணம் வச்சிருக்கேன் கூட வட்டிக்கு விட மாட்டேன் ஏன்னா அப்படின்னு ஒரு பதில் அந்த 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 மட்டும் அது பாவப்பட்ட தான் என் என் குடும்பம் ஜீவிக்க கூடாது இருந்த குடும்பம்ீவிக்கூடாது அப்ப ஏன் சார் 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 வாங்குறாரு பாவிகள் ஆக்கலாம் ஏன் வாங்குறீங்க

பிஸ் ஜோ ஜோசப் காலேஜில் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அவர் எங்கிட்ட கூப்பிட்டு முந்நூற்றி இருபது ரூபா காசு ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப மோசமான நிலையில் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க முந்நூறுவா பணம் வேணும் முந்நூறுவா கட்ட முடியல குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு கூப்பிட்டு கொடுத்துட்டாரு அந்த பணத்தை அவர் திருப்பி கேட்டார் சார் நான் சம்பாதிக்கும் போது முந்நூற்றி இருபது ரூபா தான் அவர் வாங்கிக்கிட்டார் மேற்கொண்டு ஒரு பைசா வாங்கலை அவர் வாங்கும்போது சொன்ன காரணம் இந்த காசு இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்கும் உன் காசை வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த காசு இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கும் சொன்னாரு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் சார் நான் சொல்லிடுறேன் ஏன் பாவப்பட்ட காசு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நீ தான் சம்பாதிக்கிறீல காசு கூட கூடனு கூட அவர் கேட்க கிடையாது சரி சீரியஸா காசு கூட கூடனு கூட கேக்கல அதே மாதிரி ஒரு வீட்ல வந்து எலக்ட்ரிக் இல்ல அன்னைக்கு வந்து கரண்ட்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அது எங்க சொந்தக்கார தான் எங்க பெரியப்பா அவருக்குமே பணம் கொடுத்தாரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் எடுத்துக்கங்கனாரு பத்து இருபது மாசம் சேர்த்து விபூதி டப்பாக்குள்ள இருந்து அந்த காசை எடுத்து திருப்பி கொடுத்தாரு அந்த காசை வந்து இப்படி வாங்க மாட்டேனே சொல்லிட்டாரு அந்த காசு வேண்டாம் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க வீட்டுக்கு விளக்கேத்தனதா இருந்துட்டு போகுது வச்சுக்கோங்கனே சொன்னாரு ஆனா எங்கிட்ட கல்விக்கு கொடுத்த காசை அவர் வாங்கிக்கிட்டாரு இன்னொருவர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பாவம்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கடுமையான உழைப்ப நான் வாங்கணும்னு நினைக்கல அந்த முன்னூத்தி இருபது ரூபாய் வந்து நீங்க வந்து போய் கேட்டு வட்டிக்கு கொடுங்கன்னு கேட்டு கஷ்டப்படுறாங்க எங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு கேட்டு அவர் கொடுக்கல அவர் உதவின்னு செஞ்சது புரியுதுங்களா புரிஞ்சுக்கோங்க முதல்ல அவர் வந்து செஞ்சது சார் அந்த உதவி முதல்ல நான் புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து உதவியு செஞ்சது ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி நீங்கள் வந்து கிட்ட காசு கேட்டு நாங்கள் வந்து உங்களை இது நாலு வாட்டி அலைய விட்டு தான் நாங்கள் காசு கொடுக்குறோம் நாங்கள் வந்து பீரோவில் காசு வச்சிருக்கோம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்கன்னு நாங்கள் போர்டு எழுதி ஒட்டல்ல

ஏன் சார் வாங்குறீங்க நீ எதுக்கு வாங்குன ஒரு ஃப்ளாட்டு பத்து லட்சத்துக்கு வாங்கி இருபது லட்சத்துக்கு போகுறதுக்காக வேண்டி வாங்கினேன் நீ எதுக்கு இடம் வாங்கின நாங்கள் நீங்கள் வீடு வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாமா அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து நாங்கள் வச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களை கூப்பிடலாம் சொல்கிறேன்னா சொல்லாதீங்க ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது யாரா ஆள் இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வட்டிக்கு தரோம் இந்த வட்டிக்கு தரோம் யாரா ஆள் இருந்தால் நல்லா கரெக்டாக கட்டுறோம் ஆள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக கட்டுறோம்

இல்ல அப்படின் எங்க பணம் பணத்தை நகைய ஆட்ரு போய் கேப்போம் நாங்கள் ஒரு இடத்துல போய் பேங்க்ல டாக்குமெண்ட் வச்சோ இல்லை நகையை அடகு வச்சோ வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் உள்ளே போட்டிருப்போம் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் வட்டிக்கு கொடுக்க மாட்டேங்குது மற்றவங்களுடைய இயலாமையும் ஆற்றாமையையும் வந்து நான் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் விரும்ப மாட்டேன் ஓகே கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் கொடுத்துருப்பாரு என்னால் முடிஞ்சால் அதுக்கு நான் உதவி பண்ணுவேன் முடியலையா நான் ஒதுக்கிப்பேன் இன்னொருத்தர் அங்கே சொன்னார் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் நாங்கள் வந்து வட்டிக்கு வெளியில் கொடுக்குறோம் அப்படிலாம் சொன்னார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணும்னா நீங்கள் பேங்க்கில் போட்டுக்கலாமே அதையே நீங்கள் பப்ளிக்கு கொடுக்குறீங்க சார் ஒருத்தருடைய உழைப்புக்கு சம்பளம் ஒன்று இருக்குது கோழி இருக்கு நாங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு தான் அவங்க ஏதோ அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க அதுக்கு நாங்கள் வந்து லாபம் பண்ணுறதா ஒரு ஒரு சொல்றோம் அது குறைந்த தொகையாக தான் இருக்குது அதை கட்டுப்படுத்த வாங்குறாங்க எல்லா பிஸ்னஸ்லுமே மற்றவங்களுடைய உழைப்பையோ நேரத்தையோ இல்லை வந்து அவங்களுடைய பொருளையோ நான் பயன்படுத்தினா அதுக்கு ஒரு தொகை நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படிதான் உங்க தொழிலும் ஆனா இந்த வட்டியை யார் நிர்ணயிக்கிறாள் பேங்க்குக்கு மேல ஒரு வட்டியை வச்சு நீங்க சொல்றீங்கல்ல நான் சொன்ன பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கன்னு அங்கே போய் வாங்கிக்கன்னு சொன்ன குடுக்குன்னு சொன்னேன் ஆனா நீங்களே வந்து இது இருபது பர்சன்ட்டு இது முப்பது பர்சன்ட்டு இது ஐம்பது பர்சன்ட்டு அப்படின்ற ஒரு பவர் உங்களுக்கு யார் கொடுத்தா இந்த ரைட்ஸ் எல்லாம் யார் உங்களுக்கு அவங்க தான் சார் உருவாக்கினது தேவை காசு பார்த்தேன்னு சொல்லிட்டு இத்தனை பர்சன்ட் அத்தனை பர்சன் அவர் அவர் தான் நீங்க தான் உருவாக்கணுங்கிறார் நான் பேங்க்ல போயிட்டு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு வட்டி லோன் கொடுக்க மாட்டான் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு பணம் கொடுன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்துட்றீங்க நான் வேலை இல்லைன்னு தெரியும் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி தான் உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறேன் எந்த அடிப்படையில் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க சார் முடியலேன்னு தெரிஞ்ச பிறகு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்று அப்படி கேட்டேன் என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லி பணம் இல்லைன்னு தெரியாது அப்படியெல்லாம் என்ன சொல்றேன்னா என்கிட்ட பணமே இல்லை உங்ககிட்ட வந்து வட்டி கொடுங்கன்னு கேட்குறேன் நீங்கள் கொடுக்குறீங்க எனக்கு பண்ணுறதுங்க தொண்டா இல்லை எப்படி அதை முடிவு எனக்கு இல்லை சார் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தேவைக்கு பட்டாத்தையும் கொடுப்போம் ரைட் நீங்கள் சொல்லுங்க ஏன் வட்டி தொழில் பண்ண மாட்டீர்கள் நீங்கள் ஏன் பண்ண மாட்டீர்கள் என்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா கூட சார் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா திரும்ப கவர் பண்ற அளவுக்கு என் மன தைரியமும் இல்ல திறமையும் இல்ல அந்த பணம் திரும்ப வருமான அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல வேணா யாரும் கடன் கேட்பாங்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்துடலாம் அந்த கடன் காசு திரும்ப கேட்கவே அவங்க முகத்தை பார்த்தா அவங்க கஷ்டமா இருக்கும் போது அந்த தொழில் அப்படி செய்ய முடியும் என்னால அது பேசிக்கலி திறமையே இல்ல அது அந்த வட்டி தொழில் செய்யறதுக்கும் அந்த பணம் திரும்ப வரதுக்கும் ஒரு இதுதாங்க நிறைய பேருடைய மனநிலை தர்ம நியாயம்லாம் அப்புறம் குடுத்த கடனையே ஒருத்த கஷ்டத்துல போய் என் காசை குடுன்னு கேட்க மனசு வர மாட்டேங்க இதே சங்கடமா இருக்கு கொஞ்சம் இலக்கணம் பூஞ்சான ஆளுதான் எல்லாருமே இல்லையா அப்படி இருக்கிறப்ப என் காசை நீ வட்டியோட குடு என் காசுக்கு இவ்வளவு வீட்ல போய் கேட்க முடியும் அவங்க வீட்டை போய் எப்படி நிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க இதை தாண்டி நீங்க எப்படி அந்த தொழில பண்றீங்க அப்போ சார் அது தொழில் சார் அது வெட்டியான் வந்து வேலை பார்க்கும் போது இது பண்றான்னு சொல்லி அவன் வந்து வருத்தப்பட முடியாது அந்த பணத்தை எரிச்சாதான் மறுநாள் சாம்பல் கரைச்சி ஃபார்மாலிட்டிஸ் பண்ண முடியும்

சோ அவங்க அங்க தான் ஆப்போசிட் சைடா உட்கார்ந்திருக்காங்க ஓ மனைவி இங்க இருக்காங்க எஸ் 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 பாக்கியலட்சுமி ஓ ஓகே ஆ இப்போ என்னன்னா எங்க லைஃப்லயே அந்த சிச்சுவேஷன் நடந்துருக்கு அந்த பாவச்செயல் அப்படின்ற சொல்றப்ப என்ன பண்றேன்னா அவங்களுக்குமே ரீசெண்டா அந்த வட்டி தொழில் பண்ணனால இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்க ஊர்லயே ஒரு அஞ்சு ஃபேமிலி என்னன்னா இப்போ நடுத்தருக்கு வந்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால குடுக்கலாம் இதனால எந்த தப்பும் கிடையாது இல்ல அது கண்டிப்பா ஜெனரேஷன் அஃபெக்ட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் யூ அதாவது அவங்க அவர் எந்த எனக்கு சொல்றாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடண்ட் காரணம் எங்கள் அம்மா அப்பா வந்து வட்டித் தொழில் செஞ்சதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க பட் அது ரீசன்ட் கிடையாது என்னுடைய கவனக்குறைவால மட்டும் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இப்போ வந்து ஒரு நூறு பேர் வந்து வட்டி கொடுக்குறாங்க அவங்கன்னா நல்லா இருக்கிற சர்வே பண்றதுக்கு இப்போ நம்ம வரலா என்ன முடிவாகுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா அதோட விளைவுகள் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதுனால அதாவது எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் நாங்க வட்டி குடுக்கறதுனாலதான் அந்த ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கற மாதிரி பொதுவா அந்த அந்தங்களே பேசுறாங்க இல்ல அந்த மாதிரி பேசுறவங்க எதுவும் வச்சுக்கணும்ங்குறேன் நாங்க அதுலதான் படிச்சு வந்திருக்கோம் அததான் அதுல அந்த காசுலதான் பட சா சாப்பிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த காசுல தான் வேலை வாங்கியிருக்கோம் எல்லாமே அந்த காசு தான் எங்களுக்கு அந்த தான் ஓகே அண்டர்ஸ்டோட் உயிர் அப்படின்றது ஒண்ணு வரும்ல சார் நம்ம ஃபேமிலி அஃபெக்ட் பண்றப்ப அது எதுக்குங்கிறேன் நான் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க ஒண்ணும் இல்ல பிரசவத்துக்கு எங்க டெலிவரி கேண்டி வர்றாங்க சார் இன்ட்ரெஸ்டுக்கு அவங்ககிட்டயே வர்றாங்க ஏன் ஆட்டோவெல்லாம் பார்க்குறீங்களா ப்ரெஷ்ஷத்துக்கு போட்டுருக்காங்களா ஏன் அதையே நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்க வேண்டியதானா அப்போ இன்ட்ரெஸ்டோட தானே கொடுக்குறீங்க நீங்க உங்களுக்கு இருக்கா இல்லை சார் அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன கைதுங்க சிரிக்கிறதுக்கெலாம் இல்லை அவர் மனசுக்குள்ள அதை வச்சுக்கிட்டு தான் பேசுறார் நீங்கள் இமோஷன்ஸே ரெஸ்பெக்ட் பண்ண பழகுங்க நீங்களும் இல்லையா அவர் மனசில் அது படுதுங்க நமக்கு நல்லது கெட்டது நடக்க மாட்டேங்குது போக மாட்டேங்குது இது எல்லாத்துக்குமே அதான் காரணம் அவர் நினைக்கிறார் எவ்வளோ பேருக்கு குழந்த இல்லை எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது அப்போ அவங்கள அந்த பாவம் செஞ்சுருக்காங்களா கிடையாது இந்த மாட்ட கொடுங்க கீழே இருக்க மாட்டேன் இவங்களை கொடுங்க நீங்கள் சொன்னீங்க ஒரு கொடுத்த கடனை கூட கேட்கறதுக்கு வந்து எனக்கு மனசு வராது அப்படின்னு சொன்னீங்க இவங்க சொல்கிறாங்க என்னதான் நீ வந்து பிரச்சனை எல்லாத்துக்கும் கடன் நம்ம வந்து வட்டியோட கொடுக்குறதா காரணம்னு சொன்னாலும் கூட இது எங்கள் தொழில் இதை விட்டு கொடுக்க முடியாது அதெல்லாம் வட்டித் தொழில் செய்யத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பேச்சை

நீங்க ஒரு கடனை கொடுத்தத கேட்கவே சங்கடப்படுறேங்குறீங்க அவங்க அதுதான் என் தொழில் அதை கவலைப்படாமல் நான் செய்வேன்னு சொல்றாங்க அவங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க அவ்வளோ சார் எனக்கு மனிதா மனித இறக்குறதுக்குன்னு நான் உங்களை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க அது அவங்க தான் அவங்கள பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே நீங்கள் என்ன எனக்கு பார்க்க இல்ல சார் அதாவது அந்த உதவியே உதவியா திரும்ப வாங்கினோம் சார் அவ்வளோதான் சரி நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அந்த அம்மாவை பார்த்தே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல தொழில் செய்வேன்னு சொல்லும்போது அவங்க கிட்டே நான் பேசி என்ன சார் ஆகப்போகுது அவர் ஹஸ்பண்ட் வந்து இப்படி சொல்றாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நமக்கு நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் நமக்கு வந்து சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு என்ன வர சகஜம் தான் ஆனா அவங்களுக்குள்ள இந்த குறையை இவர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு இது வந்து சகஜம் தான் சார் அது மட்டும் இல்லைங்க அவர் எல்லா கெட்டதுக்கும் இந்த மாதிரி வட்டி தொழில் பண்றதுதான் காரணம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க நீங்க இது அவரோட அறியாமையை காட்டுது சார் அவர்கிட்ட கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க சார் நீங்க சொல்றது வட்டி வந்து கெட்டது ஆனா எப்பவுமே வந்து நல்லது வந்து கெட்டது அதிகமா தான் இருக்கும் நீங்க வட்டிக்கு விடல இல்ல இப்ப உங்களுக்கு எது கெட்டது நடக்குது நீங்க வட்டிக்கு விடல அப்ப உங்களுக்கு நல்லது நடந்து தானே ஆகணும் அதுக்கு அது ரீசன் அவங்க பண்ணாதீங்க நீங்க இது டெஸ்டினி வேற எதுவுமே இல்ல வட்டிக்கோ இதுக்கோ சம்பந்தமே கிடையாது நெக்ஸ்ட் வேற சார் வட்டிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது பிறருடைய சாபத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது அதனால கொடுக்க கூடாது அப்படிங்கிறது நினைக்கிறோம்